வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்ட்டு எலக்ட்ரோஃபோரஸ் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கில் பண்ணணும் எத்தனை அப்படிங்கிறது வந்து உள்ள பர்சூட்ஸில் பார்த்துப்போம் சரிங்களா. சரி கைஸ், இது கில் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இது ஸ்பான் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சூட்டு, டெய்லி பர்சூட்டு. சீக்வன்ஸாக நீங்கள் டெய்லி பர்சூட்ஸ் முடிச்சிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க சரிங்களா. சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றின வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பர்சூட்ஸ் தான் முடிக்க போகிறோம். அதுவும் என்னன்றது வந்து ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லிட்டேன். ஸோ எலக்ட்ரோஃபோரஸ் வந்து கில் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் ஃபிஷ் எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுவும் 1000 லெவல். உனக்கு எப்போ 1000 லெவல் அப்படி கிடச்சது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா கேவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இம்ப்ளான்ட்டு, அது மூலியமாக ரிவைவ் பண்ணேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 எலக்ட்ரோஃபோரஸ் வந்து கில் பண்ணோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி பர்சூட்ஸாக வந்திருக்கு. இப்போ நான் கில் பண்ணுறதுக்கு இந்த 1000 லெவல் ஆங்கிலர் ஃபிஷை வந்து கூப்பிட்டு போகிறேன் சரிங்களா. இதை வச்சு தான் நான் கில் பண்ண போகிறேன். ஏன் அதை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் வெளிச்சிருக்கோம், நைட்டில் நம்ம கில் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் ஃபிஷ்ஷை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு துஷோவோ இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு இச்சஸ்ஆர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஹெல்மெட் இருக்கும் ஸோ ஓகேங்களா. அந்த ஹெல்மெட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தைரியமாக போகலாம். அதே போல் வந்து ஸ்கூபா டேங்க், இது வேணும் முக்கியமாக தண்ணிக்குள்ளே டைவ் பண்ணுறதுக்கு. இந்த பேசிக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போனீங்கனாலே போதுமானது சரிங்களா. ஸோ இதை மட்டுமே எடுத்துகிட்டு போங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 லெவலில் டேம் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை நான் கொண்டு போகிறேன். நீங்கள் இதை கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓகே. ஸோ நான் சும்மா ஒரு ட்ரையலுக்காக கொண்டு வந்திருக்கேன். பட் நீங்கள் எதுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை எல்லாமே அட்டாக் பண்ண வரும் மோஸ்ட்லி, அதனால் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். இச்சி நான் வந்து எதையும் அட்டாக் பண்ணாது மோஸ்ட்லி, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கில் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரோஃபோரஸ் அடிக்கிறீங்கன்னா எலக்ட்ரோஃபோரஸ் மட்டும் அடிக்கும், அது மற்ற எந்த கிரீச்சரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இச்சஸ்ஆர் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேம் இச்சஸ்ஆர் ஸ்பர்ஷூட்ஸ் ஆன் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஹெவி ஹை லெவல் சேடல் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் லக் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து முடித்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சேடல் கொடுப்பாங்க, அந்த சேடல் மாட்டிக்கிட்டு நீங்கள் இச்சஸ்ஆர்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே. ஸோ அதுக்காக தான் அந்த பர்ஷூட்ஸ்லாம் கொடுக்குது. இப்போ நம்ம பாருங்கள் பின்னாடி எவ்வளோ எலக்ட்ரோஃபோரஸ் நம்மளை துருத்தி வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதையும் காணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக நான் வந்து எலக்ட்ரோஃபோரஸை தேடி போய்கிட்டுருக்கேன். அதே போல் வந்து ஆமனாய்டு, அந்த ஆமனாய்டு அடிச்சிங்கன்னா எல்லா கிரீச்சரும் அடிக்க வரும். அப்படியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஷூட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ரொம்ப நேரமாக நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட் இந்த மாதிரி கரையோரங்களில் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது 1-2 தனியாக இருக்காது பாருங்கள் பயபிள்ளிங்க, இது வந்து பாருங்கள் பயபிள் நம்மளை பார்த்தோடனே பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண வரும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதனாலே நம்மளை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணோம். நம்மளது 1000 லெவல் அப்படிங்கிறதுனால ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், அதேபோல் மீலி டேமேஜும் நல்லாயிருக்கும் ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து பாருங்கள் பர்சூட்ஸில் அப்படியே கொஞ்சமாக முடிய ஆரம்பிது. இதை வந்து நீங்கள் மல்டிப்ளேயரில் முடிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ட்ரைமேட்ஸ் எல்லாருமே ஆன் பண்ணிட்டு 4 மூலைக்கு 4 பேர் வந்து தேட போனீங்கன்னா ஈஸியாக அவங்களால வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். சிங்கிள் பிளேயரில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது இந்த பர்சூட்டை போகிறது வரைக்கும் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே. ஸோ பார்த்துங்க உங்களோட ட்ரைமேட்ஸ் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணி எல்லோரும் ஆன்லைன்லேருந்து எல்லாருமே பர்சூட்ஸ் ஆன் பண்ணி முடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிக்க முடியும். ஸோ உங்கள் ட்ரைமேட்ஸ் ஒவ்வொரு கில்லுக்கும் உங்களுக்கு ஆட் ஆகும் அந்த பர்சூட்ஸ் ஆன் ஆகிருக்கும் போது மட்டுமே ஓகே. ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு இதை பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேயரை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வேர்ல்டில் எங்கே வேணால் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஸ்பான் ஆகிறதான். ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இச்சஸ்ஆர் கொண்டு போங்க, ஹெவி மைனர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூபா டேங்க். இந்த மூணு விஷயங்கள் இருந்துச்சுனாலே போதுமானது. ஸோ நல்லா ஹை லெவல் டேமேஜ் இருக்கிற நல்லா டேமேஜ் தாங்கக்கூடிய சேடலை போடுங்க, அசன்டன்ட் சேடலாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் டிஃபிகல்ட்டியை பொறுத்து கொஞ்சம் மாறும். பட் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற சேடல் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஹெச்எஸ்ஆருக்கு ஓகே. ஸோ பர்சூட்ஸ் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா தான் கிடைக்கும். இது பாருங்கள் எப்படியெல்லாம் போட்டு அடி அடின்னு வெளுக்கிறாங்க பாருங்கள். இது பாருங்கள் ஒருத்தன் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஒருத்தன் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன், ஹேங்கிலர் பிஷன் சேர்த்து தோர்த்துது. ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக மைனர் ஹெல்மெட் எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா நைட்டில் வந்து கண்ணு தெரியாது, அதனால் வந்து நீங்கள் மைனர் ஹெல்மெட் கொண்டு போனீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது சரிங்களா. அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காகவும் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பகலில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்டு போய் பகல் வந்துடும், அப்படி நீங்கள் நைட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாலும் பகல் போய் நைட்டுக்கிட்ட வந்துடும் ஸோ ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த பர்சூட்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நைட்டு நீங்கள் பார்த்தே திருவீங்க, அதுதான்
எண்ட் ஆஃப் தி கன்க்ளூஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறப்போ எப்போவுமே வந்து ஒரு மைனர் ஹெல்மெட் கொண்டு போங்க. அப்படி இல்லைனா வந்து என்ன மாதிரி ஆங்கிலர் ஃபிஷ்ஷு ஹை லெவலு ஹெட்டிகேவ் இருக்குது, ஹெட்டிகேவுக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே ஒரு ஆங்கிலர் ஃபிஷ்ஷை கில் பண்ணுங்கள். அதோடய இம்ப்ளாண்ட் எடுத்துன்னு வந்து ரிவைவல் பிளாட்ஃபார்மில் தண்ணிக்குள்ளே வச்சு ரிவைவ் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவர்ஃபுல்லான ஓபியன் அடையணும் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே எலக்ட்ரோஃபோரஸ் மொத்தத்தி போடுதலுங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட இதுவை பொறுத்திருக்கேன், நான் வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோவில் ஒரு வித்தியாசமாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து இச்சியாக கொண்டு போங்க. அப்படி இல்லை என்கிட்ட துசோவே இருக்குது மோசோவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை வச்சு கூட அடிங்க. ஓகே, நமக்கு தேவையான ஆம்பனாய்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கனாலே போதும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கிரீச்சர் விடாமல் எல்லாமே நம்மளை துரத்தும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பயங்கரமான விஷயம். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் போனீங்கனாலும் சரி, உங்களை வந்து எலக்ட்ரோஃபோரஸ் மட்டும் இல்லை, இருக்கிற என்டையர் மொத்த கிரீச்சருமே உங்களை வந்து டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம். ஹேமன் எடுத்து பாருங்கள், எலக்ட்ரோஃபோரஸ் வந்துட்டான் பாருங்கள், தலைவர் கிட்ட கிட்ட கிட்டுன்னு ஓடியாண்டாங்க பாருங்கள். எங்கேருந்து வரானே தெரியாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் தேடி தேடி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரே வழி ஹேமன் அடி கில் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அசால்ட்டாக முடிச்சிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும். ஏன்னா மற்ற கிரீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஓபியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இச்சியாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு போகிற எந்த டைனாக வந்தாலும் செத்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஒரு டெட்லி மூமெண்ட்டு நீங்கள் எடுக்க கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். சரிங்களா? பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் வந்து நீங்கள் இந்த பரிசுச்சை முடிக்கிறதுக்கு வேறு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரியான நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோவில் வரும். கைஸ் ஓகேங்க? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன்றது புரியும். ஸோ பாதியில் பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய மோட்டிவேட்டான வீடியோஸ் எனக்கும் வந்து மோட்டிவேட் ஆகும், நிறைய வீடியோ போடலாம். பாருங்கள் எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி தாங்க, இதுதான் வந்து அவனோட டேமேஜ். அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா, ஒருத்தனை சுற்றி சைடில் இருந்தாங்கன்னா அப்படியே ஒருத்தன் உடம்புலேருந்து இன்னொருத்தன் உடம்புக்கு அப்படியே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். ஸோ அது வேறு லெவலில் தெரியுது பாருங்கள். எப்படி அட்டி வெளு வெளுன்னு எழுக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க, அப்படியே ஓடுனா விட்டு ஒன்று விட்டுருவோண்ணா நின்றாங்கிட்டு அவ்வளோதான் இங்கே கில் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் எலக்ட்ரோஃபோரஸ் வந்து கில் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நைட் ஆயிடுச்சு, நான் இதுதான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் ஆரம்பத்தில். ஸோ நீங்கள் பகலில் ஸ்டார்ட் பண்ணாலும் நைட்டு பார்த்து தான் ஆகணும், நைட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் நைட்டு பார்த்து தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு பர்சூட்ஸ் முடிகிறது கண்டிப்பாக நீங்கள் நைட்டு போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ சிங்கிள் பிளேயரை பொறுத்த வரைக்கும், அஃபீஷியலை பொறுத்த வரைக்கும் அதுதான். மல்டி பிளேயர்லலாம் இன்னும் சுத்தம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தண்ணிக்குள்ளே டார்ச் எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு ட்ரை பண்ணியெல்லாம் பார்க்காதீங்க. அதுக்கு தான் மைனர் யூஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டுருக்கு. ஓகேங்களா? மைனர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா வந்து வெளிச்சம் இருக்கும். அப்படின்லாம் என்ன மாதிரி வந்து கேவுக்குள்ளே போயிட்டு ஹை லெவலில் கிரீச்சர் தூக்கிட்டு வந்து அழகாக டைம் பண்ணி வச்சு அழகாக அந்த மாதிரி போயிடுங்க. ஓகே, ஓகேங்களா? சரி கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப தூரமாக வந்து தேடிட்டுருக்கேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு கிடச்ச பாடல. அது பாருங்கள் முட்டுச்சந்தில் வந்து முட்டிக்கிட்டேங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. ஸோ இந்த பர்சூட்ஸ்லாம் நீங்கள் 20 கில் பண்ணோம். சிங்கிள் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் நீங்கள் போராடி ஆகணும், வேறு வழியே கிடையாது. மல்டி பிளேயரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ட்ரைமேட்ஸ் எல்லாருமே வந்து ஆன் பண்ணி முடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் வந்து முடிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மல்டி பிளேயர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த பர்சூட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிங்கிள் பிளேயரில் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து கிடைக்காது. ஓகே, அதே போல் உங்களுக்கு தேடி தேடி பார்த்துட்டு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆமனாய்டுன்னு ஒன்று இருக்குது அதை போட்டுதல்லுங்க. உங்கள் க்ரீச்சர் நல்லா பலமாக நல்லா ஸ்ட்ராங்காக தாங்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ரேஜ் பஃப் போகிற வரைக்கும் உங்களை தேடி எல்லா க்ரீச்சரும் அட்டாக் பண்ண வரும். அப்போ அதில் வந்து எலக்ட்ரோ போரஸும் இருக்கும். ஸோ ஓகேங்களா? அது வந்து பார்த்துங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பர்சூட்ஸாக முடிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதே போல் நான் சொன்ன இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன கிரீச்சரை கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெசிலோசரஸ் கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஆனால் அது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகும். பட் ஆனால் அந்த ரெண்டர் ஸ்லோவாக இருக்கிறதுனால, இங்கே ட்ராவல் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கிறதுனால ரெண்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். துசோவை கொண்டு போகிறதுனால போகலாம். அப்படின்னா வந்து மோசோ அப்புறம் பிளெசியோ சார் வாட்டரில் இருக்கிற எந்த மெகல்டான் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எல்லா மெகல்டானும் உங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நீங்கள் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஓரளவுக்கு ஹை லெவலில் இருக்க மாதிரி இந்த துசோ மோசோ அப்புறம் பிளிசியோசார், பிளிசியோசார் கூட டேஞ்சர் தான். நீங்கள் இந்த மாதிரி இச்சி பெட்டர் என கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரீச்சர் கொண்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் எப்படி வந்து அடி வெளு வெளுன்னு எழுக்குது பாருங்கள். என்னையே ஆல்மோஸ்ட் என் ஹெல்த்தெல்லாம் பாருங்கள், இத்தனைக்கும் நான் வந்து 1000 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்னோடய ஆங்கிலர் ஃபிஷ் வந்து 1000 லெவல். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்து குறைச்சிருக்கு பாருங்கள்.
அதனால் டோன்ட் ட்ரை ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஹை லெவல் ஹை லெவல் ஹெல்த் இருந்துச்சுன்னா மட்டும் ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் இருக்கும், அந்த ஹெல்மெட் எதனா வந்து போட்டு போங்க, ஏன்னா அது இருந்தால் கொஞ்சம் டேமேஜ் வந்து தாங்கும். ஓகே, சேடல் இல்லை, அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் இதை நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, சேடல் இல்லாமல் ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே அட்வான்டேஜுக்காக மட்டும்தான். இதிலேயே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப டேமேஜ் அதிகமாக தாங்காது, அது ஒரு விஷயம் இருக்குது. பாருங்கள், எலக்ட்ரோபோரஸ் எத்தனை வருது பாருங்கள், மூணு இருக்குதுங்க இந்த ஒரே இடத்துல. பரவாயில்லைங்க, நம்ம இவ்வளோ தூரம் தேடி வந்து நமக்கு வந்து அசால்ட்டாக மாட்டிச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட்டே பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று மட்டும் எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியுது. டேய், ஓடுனா மட்டும் ஒன்று விட்டுருவோண்ணா, அவ்வளோதான் நம்ம செத்துனா. இன்னும் வேறு எங்கேயாவது இருக்கானான்னு பார்க்கணும். அந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ செத்துட்டுதா அடப்பாவிகளா, இன்னும் ஒரு ரெண்டு கொடுத்துருந்தீங்கன்னா நான் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டுருப்பேன். சரி, இனிமேல் பரவாயில்ல, நம்ம தேடுவோம், தேடினா கிடைக்காது ஒன்றும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்குவோம் சரிங்களா. ஸோ மெகல்டானும் வந்து தோற்றுது பாருங்கள், என்ன பண்ணுறது பாருங்கள். எனக்கு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாங்க சரிங்களா. நீங்கள் வந்து மல்டிப்ளேயரில் இருக்க வரைக்கும் ஈஸியாக முடிச்சிக்கலாம். ஓகே சரி எஸ், நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செக்மெண்ட்டு, நம்ம எலக்ட்ரோபோரஸை வந்து கடைசியாக ஒரு ரெண்டோ மூணோ கில் பண்ண வேண்டியிருக்கு. அதை மட்டும் நம்ம கில் பண்ணணும், நம்ம பேஸுக்கு போயிடலாங்க சரிங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பகலே ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து இது பண்ண மறுபடியும் பாருங்கள், முட்டு சந்துக்கு வந்து நிற்கிறேன். என்னத்தை சொல்கிறது, சரி எனிவே தேடுவோம். என்னங்க இன்னும் ஒரு எலக்ட்ரோபோரஸ்க்காக நான் அவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும், தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஓகே, ஸோ ஆங்கிலர் ஃபிஷ் எதுக்கு வேறு என்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள வந்து சிலிக்கா கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம பர்சியூ டேம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே சரிங்களா, அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதுக்கு என்ன மாதிரியான ஹெபிலிட்டிஸ் இருக்குது, அதுன்றது வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து எலக்ட்ரோபோரஸ் தான் தேவை. ஆனால் வந்து தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் வந்து கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோ இங்கே கடைசியாக ஒரு ரெண்டோ மூணோ இருக்குது, இதுவே நம்ம பரிசுச்சு முடிக்கிறது சரியாக போய்டணும். நீங்கள் பயப்படலீங்க, எங்கேருந்து வரானே தெரிலங்க. அப்படியே எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே தாவுது, இச்சே சார் வேறு வருது. ஓடுறா மாருங்க, அவனை விடலாமா, அவனை விடக்கூடாது, போட்டுதலும் வருங்க. டேய் எங்கடா ஓடுற, நில்றா அடி அப்பாடா. ஒரு வழியாக இவனை கில் பண்ணதுக்கப்புறம் தான் முடிஞ்சது. சீக்வன்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பர்சிச்சை முடிச்சுட்டு வரேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க சரிங்களா. ஸோ ஓவராலாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சிச்சை முடிச்சுட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக. இதுக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எனிவே பரவாயில்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சிச்சை முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது, ஆனால் போய் பார்க்க மாட்டேன்றீங்க. யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நான் வந்து போடுறீங்க. ஸோ இங்கெல்லாம் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி கேஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ராப்டர்ஸ் கேமிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.